வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, அதாவது அறிவு சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அறிவு சார்ந்த சொத்து அப்படிம்பாங்க. அது என்ன அறிவு சார்ந்த சொத்து? நம்ம வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பணம் ஒரு சொத்து, அந்த பணத்தை வைத்து நகை வாங்குகிறோம், அந்த நகை நமக்கு ஒரு சொத்து, பின்பு வீடு நிலங்கள் வாங்குகிறோம், அது ஒரு சொத்து, இதெல்லாம் நம் உழைப்பால் கிடைக்கிற சொத்து. முழுவதாக நம் சிந்தனையால், நம் மூளையின் சிந்தனையால் கிடைக்கிற சொத்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுதான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவில் வந்து 8 சட்டங்கள் இருக்கிறது. அந்த 8ல் இப்போ நம்ம ஒரு சட்டத்தை பார்க்க போகிறோம். அது என்ன சட்டம் அப்படின்னா, இந்த காப்பி ரைட்ஸ் ஆக்ட் 1957. காப்பி ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அறிவு சம்பந்தப்பட்டு நீங்கள் ஒரு இதை உற்பத்தி பண்ணுகிறீர்கள் அப்படி என்றால் அதுதான் வந்து காப்பி ரைட்ஸ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். அதாவது ஒரு உதாரணமாக சொல்லிக்கிறேன், எதெல்லாம் காப்பி ரைட்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் சிந்தனை மூலமாக ஒரு நாவல் எழுதுறீங்க, இல்லைனா ஒரு டிராயிங் வரைகிறீங்க, ஒரு ட்ராமா நடத்துகிறீங்க, ஒரு ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஒரு சாங் எடுக்கிறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து செய்கிறீங்க, கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் ஆப் தயாரிக்கிறீங்க, வெப்சைட் தயாரிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய அறிவாற்றலினால் நீங்கள் ஒரு இதை உற்பத்தி பண்ணுகிறீர்கள். ஒரு நாவல் எழுதுறோம்னா, ஒரு 100 பேஜ் நாவல் எழுதுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு நாவல் எழுதுறீங்க. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா, அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான், அந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நாவலையோ, உங்களுடைய படத்தையோ, உங்களுடைய கதையையோ யாருமே காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காப்பி ரைட்ஸ் ஆக்ட் 1957 அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அந்த சட்டத்தில் எப்படி வந்து நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும், உங்கள் அறிவுசார் சொத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அது எப்படிங்கிறது அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கீழே காப்பி ரைட்ஸ் அட் 2002 ரிசர்வ்டு காப்பி ரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் என்ன மாடல் கொடுத்துருக்காங்களோ, என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ, என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அப்படி காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு விரோதமாக போயிடும். அது அப்படி காப்பி, அந்த காப்பி ரைட்ஸில் வந்து அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது, அது வந்து சென்னையில் கிண்டியில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் என்ன உங்கள் அறிவு சார்ந்து, சிந்தனை சார்ந்து ஒரு இதை உருவாக்கினீர்கள் அப்படி என்றால், ஒரு சொத்தை உருவாக்கினீர்கள் என்றால், அதை அடுத்தவர்கள் திருடாமல் இருக்கிறது, அதாவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, அந்த இன்ஃப்ரென்ச்மெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் உங்களுடைய நாவல், ஒரு படமோ, ஒரு ஃபிலிம் எடுக்கிறீங்களோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களோ, ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஏதோ ஒரு டிசைன் பண்ணுறீங்களோ, எது பெயிண்டிங்கோ இல்லை ட்ராமாவோ எதனாலும் நீங்கள் வந்து அதில் வந்து பதிவு பண்ணலாம். அதில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பதிவு பண்ண இதை நீங்கள் யாருமே எடுத்து காப்பி பண்ணி அது நான் என்னுடையது அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாவல் புக் நம்ம எழுதியிருக்கோம், அதை அந்த 100 பேஜ் நாவல் புக்கை 100 பேஜையும் நம்ம வந்து காப்பி ரைட்ஸில் கொடுத்து காப்பி ரைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்
அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு மட்டுமே சொந்தமானது, அதை யாருமே எடுத்து பயன்படுத்த கூடாது. அந்த நாவல் புக்கில் இருந்து வரும் வருமானம், அது விற்று வரும் வருமானம், அது நமக்கு மட்டுமே சார்ந்ததாக இருக்கும். ஆனா நீங்க பண்ணல அப்படின்னா அதை வந்து யாராவது காப்பி பண்ணி அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்க உங்களுடைய அறிவுத்திறனால் வந்த அந்த நாவல் உங்களுக்கு இல்லாமல் சென்றுவிடும். அதனால் ஒரு ஒரு அறிவு சம்பந்தமாக ஒரு உற்பத்தி, அதாவது உற்பத்தியை செய்த பொழுது அதை காப்பிரைட்ஸ்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது உங்களுடைய சொத்தாக மாறும். இது இவ்வளவு இது இருக்கும்போது நீங்க அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த நம்ம அறிவுசார் சம்பந்தமான சொத்தை ஏன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் காப்பிரைட்ஸ் ஆக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதே மீறி யாராவது உங்களுடைய அறிவுசார் சொத்தை திருடினார்கள் என்றால் அந்த டாக்குமெண்ட்டை வைத்து நீங்கள் வழக்கு தொடரலாம். இது என்னுடையது, இந்த படம் வந்து என்னுடையது, இந்த பாடல் என்னுடையது, நான் காப்பிரைட்ஸ் ரிஜிஸ்டார் முன்பு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், அது அதுக்குண்டான சர்டிஃபிகேட் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு பதிவு செய்து அவர் அதன் மூலமாக அவர் திருடியதன் மூலமாக அவர் எவ்வளோ சம்பாதித்தார்களோ அதையும் வாங்கலாம். அதற்கு மேலாக காமன்சேஷன் மற்றும் அதனுடைய வட்டி இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒரு எவிடன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃபீஸில் ரெஜிஸ்டாரிடம் பதிவு செய்வது மிக மிக முக்கியமான விஷயமாகும். பதிவு செய்தால்தான் நீங்கள் அதில் ஒரு ஒரு வருமானத்தையோ எதையும் பார்க்க முடியும். இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா காப்பிரைட்ஸ் ஆக்ட் 1957 கீழே நீங்கள் வந்து உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக வந்த ஒரு உற்பத்தி சொத்தை நீங்கள் பதிவு செய்தால் அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த அறிவுசார் சொத்தை நம்ம எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அறிவுசார் சொத்தை வந்து இப்போ நான் ஒரு புக்கு, நீங்கள் வந்து ஒரு புக் எழுதியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, ரிஜிஸ்டார் இருக்காரு, அங்கே வந்து நீங்கள் தாக்கல் பண்ணலாம். அல்லது உங்களால் முடியலை, சென்னையில் வந்து தாக்கல் பண்ண முடியல அப்படின்னா வழக்கறிஞர்கள் மூலமாக நீங்கள் தாக்கல் பண்ணலாம். அதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தோட காப்பி வந்து மூணு காப்பிகள் வேண்டும். அந்த புத்தகத்தோட காப்பி மற்றும் யாருக்கு நீங்கள் வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக போகிறீர்கள் என்றால் ஒரு பவர் ஆஃப் அட்டானி அந்த வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு அஃபிடவிட் போட்டு, மற்றும் ஆதரைசேஷன் அவருக்கு கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு பிற்பாடு அங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் வாங்கி அதில் வந்து நேம், அட்ரஸ் எவ்ரி திங் டு பி ஃபில்ட் இன் த அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அந்த புக்கையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அங்கே அந்த ஆஃபீஸில் என்ன ஃபீஸ் வருதோ அந்த ஃபீஸை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் கொடுத்துடலாம். அது கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க வந்து அந்த புக்கை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இது போன்று ஏதாவது இதுக்கு முன்னாடி பதிவாகியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது பார்த்த பின்பு கெசட்டில் வந்து போடுவாங்க, இந்த மாதிரியான ஒரு நாவல் ஒரு புத்தகம் காப்பிரைட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, இது யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீர்களா அப்படின்ட்டு கேட்பார்கள். அந்த அதில் வந்து அப்ஜெக்ஷன் யாரும் ஒரு சர்டன் பீரியடில் அந்த அப்ஜெக்ஷன் யாருமே கொடுக்கல அப்படின்னா அந்த இதை வந்து உங்களுடைய நாவலை வந்து அங்கீகரித்து உங்கள் நாவலை காப்பிரைட்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவார் ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் சிக்னேச்சரோட உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பக்கபலமாக சட்ட ரீதியாக நீங்கள் அந்த புத்தகத்திற்கு உரிமையாளர் என்பதற்கு அதுதான் சாட்சியாக இருக்கும்.
நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த நாவல்னு வச்சுக்கிடுவோம், அந்த நாவலை வந்து ஒருத்தர் அப்படியே காப்பி பண்ணி விற்பனை பண்ணிடுறாரு, அது பல லட்சங்களுக்கு விற்பனை ஆயிடுது அப்படின்னா நீங்க வந்து அதை வழக்கு தொடர்ந்து அந்த பணத்தை நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். யார் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பி ரைட்ஸ் பண்ணாங்களோ அவங்க மேல வழக்கு தொடர்ந்துக்கலாம். இந்த வழக்கு தொடரும் போது அதுல என்ன பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை மற்றும் குறைந்தது 50,000 ரூபாய் அபராதம் வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போடலாம். யாருக்கு கேட்டீங்கன்னா, யார் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்றாங்களோ அந்த காப்பி ரைட்ஸை, அந்த காப்பி ரைட்ஸை யார் திருடுகிறார்களோ, பதியப்பட்ட காப்பி ரைட்ஸை யார் திருடுகிறார்களோ அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதனால நீங்க வந்து காப்பி ரைட்ஸ் ஆபீஸ்ல அதாவது இன்டலெக்சுவல் ப்ராபர்ட்டி ரைட்ஸ் ஆபீஸ்ல நீங்க காப்பி ரைட்ஸை ரிஜிஸ்டர் பண்றது மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இதை வந்து நீங்க கண்டிப்பா எந்த இது எடுத்தாலும், அதாவது புக் எழுதினாலோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபிலிம் எடுத்தாலோ, ஒரு சாங் எடுத்தாலோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலோ, ஒரு டிசைன் பண்ணாலோ, ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணாலோ, இல்லைனா வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணாலோ, இல்லைனா வந்து வெப்சைட் ரெடி பண்ணாலோ, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் முன்னாடி, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் முன்னாடி காப்பி ரைட்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.